Very good morning and welcome to Doctor on Call. Over naalame aarogyam sarndha kelvigala neenga veetla irundhapadiye call panni ketta therinjitirukinga adha vagaila innikkum neenga call pannalam innikku neenga kekka vendiya anaitha aarogyam sarndha kelvigalukkum badal alikkadhukaga ethnic health care la Doctor Yogavidhya namukku inaichirukanga vanakkam ma'am. பொதுவாக எல்லா விதமான நோய்கள் பற்றியுமே ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் இப்போ கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலுமே சர்க்கரை நோய் அப்படின்ற நோயை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய அதற்கான மாத்திரை நான் எடுத்துக்கிறேன், இன்சுலின் எடுத்துக்கிறேன், ஒரு கட்டுக்கோப்பான நிலைமையில் நான் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு டாக்டர் கிட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி போயிட்டு இன்சுலின் லெவல் எடுத்ததுக்கான மாத்திரை எடுத்திருப்பாங்க, அதே ஒன்றும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றது மட்டும் சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு கொரோனா தொடர்ந்து கருப்பு பூஞ்சை இது மாதிரியான நோய்கள் பற்றி பேசும்போது டாக்டர்ஸ் எல்லாருமே சேனல்ஸில் சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இந்த தொற்று வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே தான் சுகரை குறைக்கணுன்ற ஒரு பெரிய ஊண்டுதல் மக்கள் மத்தியில் வருது. இந்த சுகரை குறைக்கிறது அப்படின்ற போது மாத்திரைகள் இன்சுலின் மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சித்த வைத்தியர்களாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி குறைக்கலாம், எதனால் சுகர் வருது, எப்படிலாம் இதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் இருக்கா என்னென்னு செக் பண்ணும்போது கூட சுகர் இருக்குது கண்டுபிடிக்கலாம். வேறு ஏதோ நோய்க்காக போகும்போது தான் எனக்கு வந்து பிளட்டில் சுகர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்படி இந்த சுகர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து மாத்திரை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 ஸ்வீட் சாப்பிட்லாம் அதான் நம்மக்கிட்ட மாத்திரை இருக்கே அப்படிங்கிற ஒரு ஈஸியாக அசால்ட்டாக எடுத்துக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதனால் வந்து ரத்தத்தில் சர்க்கரை சத்து அதிகமாகுதுன்னா, எதர் நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடிய சுகர்னால அல்லது மாவு சத்துக்கள், சர்க்கரை மட்டும் வந்து சர்க்கரைக்கான காரணம் கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாவு சத்து அப்படிங்கிறது ரைஸ் தான், அதுலேயும் குறிப்பாக ஒயிட் ரைஸ். ஸோ அது வந்து நம்ம மெயினாக இந்தியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ரைஸ் அல்லது வீட் இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறதுனால நிறைய இந்தியன்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து கைக்குத்தல் அரிசி, ராகி, கம்பு, தினை, குதிரவாளி அந்த மாதிரியான மில்லட்ஸ்க்கு வந்து அவங்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சுகரை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒயிட் சுகர் வந்து சுத்தமாக அந்த ஃபைபர் எல்லாத்தையும் அந்த தவுடெல்லாம் நீக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது டைரெக்டாக நம்ம சர்க்கரை சாப்பிட்ற மாதிரி பிளட் சுகர் வந்து இமீடியட்டாக போய் ரத்தத்தில் கலந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கட்டளை மிகுந்திட்டாலும் காலங்கள் தப்பினாலும் இஷ்டமாம் பாலும் நெய்யும் புளிப்பும் இரத்தமும் மிஞ்சில் வட்டமாம் முளையார் தங்கள் மயக்கத்தின் கலவியாலும் நெட்டிலை கோரை போல நீரிழிவு வந்து ஆகும் தானே அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல் இருக்குது. அதாவது பால் நெய் புளிப்பு சுவை இதெல்லாமே அதிகமாக சாப்பிட்றது, பால்னால் உங்களுக்கு மில்க் மில்க் ஸ்வீட்ஸு, அப்புறம் நெய் நிறைய போட்டு போட்டு ஸ்வீட் சாப்பிட்றது, அல்லது நிறைய அதிகமான நெய் சாப்பிட்றது, அல்லது புளிப்பு இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாரில் புளி ஊற்றுறது, காரக்குழம்பு, ரசம் இது எல்லாத்துலேயுமே புளி அதிகமாக சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் புளிப்பாக இருக்குது, அது வந்து பழுத்துருச்சுன்னா இனிக்குது, அந்த மாதிரி புளிப்பு வந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்து வந்து நம்ம தாவக்கூடிய ஒரு சுவை வந்து புளிப்பு. சரி, சர்க்கரை தான் சாப்பிட முடியல, புளிப்பாக நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு புளிப்பும் வந்து சர்க்கரை சத்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் அதையும் வந்து குறைக்கணும். புளிப்புனா லெமனு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் டாமரண்ட் புளி வந்து கண்ட்ரோலாக கொஞ்சமாக, அதாவது ரசத்தில் மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். மற்றபடி சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துலேயுமே புளி ஊற்றும்போது அதுவே வந்து சர்க்கரையை அதிகப்படுத்தும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் பொறுத்த வரைக்கும் வட்டமாம் முளையார் தங்கள் மயக்கத்தின் கலவி ஆளும் அப்படின்னா, அதிகப்படியாக செமன் வேஸ்ட் பண்ணும்போது இல்லறத்தில் ஜாஸ்தி ஈடுபடும் போதும் சரி அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருவதற்கு அதுவே ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் கட்டளை மிகுந்திட்டாலும் காலங்கள் தப்பினாலும் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 8 மணி நேரம் ஒரு நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி 4 மணி தான் தூங்குவாங்க. அது உடலை ரொம்ப வருத்தி செய்யக்கூடிய வேலைகள்னாலையும், காலங்கள் தப்பினாலும் அப்படின்னா நம்ம டைமுக்கு சாப்பிடாமல், இந்த சென்ஸ் நம்மளோட பாடியில் வந்து ஒரு சில பயாலஜிக்கல் கிளாக், நம்ம டைம்னால் நம்மளோட வாட்ச் டைமில், இப்போ நம்மளோட பாடியில் வந்து ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அசிட் என்சைம் செக்ரீஷன்ஸ்னாலையும் நமக்கு ஒரு பசி வருது அப்படின்னா, அந்த பசி நேரத்தில் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணும்போதும் டயபெட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான காரணங்கள்னால வர்றதுனால இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்தது டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா மாத்திரை இருக்குது, நான் வந்து மாத்திரை சாப்பிட்டு 2 ஸ்வீட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலேருந்து வெளியே வந்து எதனால் சர்க்கரை வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபுட்டில் வந்து ஒரு சில மாறுதல்கள் கொண்டு வரணும். இப்போ ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸு, ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலாக மில்லட் ப்ரெட்டு அல்லது மல்டிகிரெயின் ப்ரெட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அடுத்தது ஒயிட் பாஸ்தாக்கு பதிலாக வீட் பாஸ்தா, வெள்ளை ரவை உப்புமாக்கு பதிலாக கோதுமை ரவை உப்புமா, இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது எல்லாத்துக்கு பதிலாகவே கொஞ்சம் வீட் பேஸில் ஃபைபர் பேஸில் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பிளட் சுகர் குறையும். அடுத்தது நமக்கு எப்போ இன்சுலின் சுரக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம சாப்பிட்றது, அதாவது இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இன்சுலினே சுரக்கும், சாப்பிட்லன்னா இன்சுலின் சுரக்காது. அப்போது நம்ம டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிரேக் பண்ணி சாப்பிட்டு இன்சுலின் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியும். ஸோ கொஞ்சம் இப்போ 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்றதுக்குள்ள இப்போ 2 இட்லி சாப்பிட்றாங்களா, ஒரு 2 மணி நேரம் சென்று
மறுபடியும் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ சுண்டல் வகைகளோ அல்லது பொரியோ அல்லது ஒரு நாலு மல்டிகிரெயின் பிஸ்கெட்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு மறுபடியும் சுகர் வந்து இன்டியூஸ் ஆகிறதுக்கு முயற்சி செய்யும். அடுத்து செடென்டரி லைஃப் ஸ்டைலில் நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது பேங்க்ரியாஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆகுது, அதனாலேயும் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ அதை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு தனுராசனம், அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரியான யோகா ஆசனங்கள் செய்யும்போது பேங்க்ரியாஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, சூரிய நமஸ்காரத்தில் ஒரு ஒரு போஸ்டர்லையும் ஒரு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், இப்போ தைராய்டுக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் போகும்போது அந்த இடம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி நம்ம கீழே குனியும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டமனில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ்க்கு நிறைய ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் வந்து போகும்போது அந்த இடம் வந்து ரெஜூனேட் ஆகும். ஸோ அதன் மூலமாகவும் இன்சுலின் செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8 hours ஆகுது நைட்டில் தூங்கணும். ஸோ நைட் வந்து ப்ராப்பராக தூங்காமல் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது பாடி ஹீட் அதிகமாகி பித்தம் ஆதிக்கத்தினால அவங்களுக்கு வந்து பேங்க்ரியா சைட்டிஸ், அதாவது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டும் பேங்க்ரியாஸ் வந்து செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சின்ன வயசில் வந்து டைஃபாய்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேங்க்ரியாஸில் கூடிய செல்ஸ் வந்து முற்றிலும் அழிக்கும் போது இன்சுலின் ப்ரொடக்ஷனே வந்து இல்லாமல் போய் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ சுகர் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே இன்சுலின் மாத்திரையோ இன்சுலின் யூனிட்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுனாலையும் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்னு பார்க்கணும். ஏன்னா டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினே வந்து சுரக்காமல் போயிடுது, டைப் 2 வந்து இன்சுலின் சுரந்தாலும் பிளட் சுகர் குறைய மாட்டேங்குது. அப்போது என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸோ அப்படிங்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். டைப் 2 ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம், ஏன்னா இன்சுலின் நமக்கு பேங்க்ரியாஸ்லாம் ஆல்ரெடி சுரக்குது. அப்போ எவ்வளோ யூனிட் போட்டாலும் யூனிட் ஏறி நம்ம ஊசி குத்திக்கிட்டே இருந்தாலும் பிளட் சுகர் குறையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே உடம்புல இருக்கிற இன்சுலின் யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல, அந்தளவுக்கு உடம்புல கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் சுழற்சியில் இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்கும், ஃபேட்டி லிவரோ வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும். அப்போ லிவர் வந்து பழைய கழிவுகளையும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியேற்றாத ஒரு நிலையில் பிரெயினுக்கு வந்து எது இன்சுலின்னு தெரியாது. அப்போ இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே நுழையிறதுக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரியான டைப் 2 டயபெட்டிஸாக ஈஸியாக குடல் சுத்திப்படுத்தி ரத்த சுத்திப்படுத்தி லிவர் நல்லா இயங்குறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நிரந்தரமாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ டைப் 1 பொறுத்த வரைக்கும் பேங்க்ரியாஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெஜூனேட்டிங் மெடிக்கேஷன்ஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும்போது கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து சுகர் வந்து குறைக்க முடியும். ஸோ எந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுமே வந்து எப்பவுமே பிளட் சுகரை கண்ட்ரோலில் வைக்கும் போது தான் எந்த விதமான நோய்களும் ஈஸியாக வர்றதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கோவிட் எடுத்துக்கிட்டிங்கனாவே யாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிஸ் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ்னாலும் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் வருதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால எப்போவுமே அதை மானிட்டர் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிலர்லாம் எப்போயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு அது அப்படியே மடிச்சு மடிச்சு வச்சு அது கிழிஞ்சே போனாலும் சில டேப் போட்டு ஒட்டி ஒட்டி அதை வாங்கிட்டே இருப்பாங்க. அந்நேரத்துக்கு அவங்களுக்கு சுகர் குறைஞ்சு கூட இருக்கும் அல்லது ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிலையில் எப்பவுமே ரெகுலர் செக்அப் வித் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, உங்க பேர் சார்? ஆமி தாமோதரன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி தாமோதரன்? எங்களுக்கு தாங்க, நான் தடுப்பூசி போட்டேங்க. ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். உங்களோட வயது என்ன சார்? எனக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 34. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். மேடம் காலை வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்க. மேடம் நான் தடுப்பூசி போட்ட. ஓகே, தடுப்பூசி போட்டாங்க, கொஞ்சம் ஆள் இல்லாம எல்லாரும் போடுறாங்க. இல்ல இப்போ எல்லாமே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா இப்போ வேக்சினேஷன் போட்டு ஒரு சிலருக்கு வந்து பாடி பெயின் இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கோவிஷீல்டில் வந்து லைவ் வைரஸாக வந்து உள்ளே ஏற்றும் போது அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகி அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான நிலையில் கண்டிப்பாக ஒரு சிலருக்கான அந்த சிம்டம்ஸ் இருக்கும். இதில் வந்து யார் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, நாட்பட்டு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அல்லது வேறு ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ ஹை பிளட் ப்ரெஷருக்கு நிறைய நாள் மருந்துகள் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை டாக்டரை செக் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் இருக்காங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எடுத்துக்கும்போது அதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ராம்போசிஸ் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு டிடைமர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது ரத்தம் வந்து கெட்டித்தன்மை அடையுது அப்படிங்கிற ஒரு நிலையில் தேவைப்பட்டால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளட் தின்னர்ஸ் ஆஸ்பிரின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இப்போ உங்களோட 34 இயர்ஸில் எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இருக்காது. வயசானவங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அப்புறமா வேக்சினேஷன் போடுறது நல்லது. ஓகே,
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? நசீமா என் பேரு. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஆர்காட்ல இருந்து பேசுறோம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? ஆர்காட்ல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க பாப்பாவுக்கு கேக்கணும். அவங்க வயசு? அவங்களுக்கு 12 வயசு. ஓகேமா, டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. எங்க பொண்ணு தான் இந்த மாதிரி 12 வயசு. ஓகேமா சொல்லுங்க சொல்லுங்க. 12 வயசு அவளுக்கு. ஓகே, இது 12ஆம் தேதி ஆகணும் டேட்டு. 6ஆம் தேதி ஆயிடுச்சு, திருப்பியும் வந்து 28ஆம் தேதி ஆயிடுச்சு டேட். அது ஏன் மேடம் அந்த மாதிரி ஆகுது? ஆக்சுவலாக 28 நாளைக்கு ஒருக்க சைக்கிள் ரெகுலராக இருக்கணும். 30-31 டேஸ் கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சிலருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 டேஸ் இருக்கலாம். சமயத்தில் ரொம்ப செரண்டரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, அல்லது சிக்கன் அதிகமாக, பிராய்லர் கோழி நிறைய சாப்பிட்றாங்க, பால் பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னாலோ, அல்லது ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் தான், சுத்தமாக வரல அப்படின்னா தான் கவலைப்படணும். ப்ளஸ் இப்போ தான் உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிக்கும் போது ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படி, அல்லது 6 மாதம் வரைக்கும் கூட அந்த மாதிரி இரெகுலராக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து தப்பில்லை. ஸோ தொடர்ந்து பீரியட்ஸே வராமல் இருக்குது, 1-2 மாதம் பீரியட்ஸே வரல அப்படிங்கும்போது மட்டும் நம்ம கவலைப்பட்டால் போதும். ஸோ இப்போதைக்கு டெய்லி ஒரு கருப்பு எள்ளுருண்டை கொடுத்துட்டு வாங்க. வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க, தண்ணி நிறைய கொடுங்க, மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து பீரியட்ஸ் வந்து பியூபர்ட்டி டைமில் வந்து ஈஸியாக ரெகுலேட் ஆகிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 27. ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது மேடம். ஓகேமா, குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணதுல எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இன்னும் ட்ரை பண்றோம், இன்னும் கன்ஃபார்ம். எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளவு இருக்கு? 1 mm 2 mm இருக்குன்னு சொன்னாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தா ஓவர் திக்னஸ் இருக்குமே, 1 mm 2 mm இருந்தா குழந்தை நிக்காது, அதாவது 9-11 mm மெயின்டெய்ன் ஆகணும். லெஃப்ட் ஓவரில இருக்கு. ஓகே, எண்டோமெட்ரியல் சிஸ்ட். ஓகே, ஸோ சிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் கர்ப்பப்படி ஊல் சுவர் இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த ஓல்ட் பிளட் போயிட்டு ஓவரியில் கலெக்ட் ஆகி சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து டார்க் சாக்லேட் கலர் இருக்கனால சம்டைம்ஸ் அது வந்து சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் உள்ள இருக்கு, சிஸ்ட் உள்ள இருக்கு அப்படின்னா குழந்தை தங்கறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை நிற்கல. நீங்கள் ஒரு தடவை கர்ப்பப்பை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இயற்கையான மருந்துகள் எடுக்கும்போது அந்த எக்ஸஸான இன்ஃபெக்ஷன் எல்லாமே அந்த சிஸ்ட் எல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகி மென்சுரேஷனில் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, எங்களோட பிரான்ச் வந்து திருச்சியில் இருக்குமா, கே நகரில். ஸோ வேணும்னா அப்பாயின்மெண்ட் அனுப்பிச்சா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சு நீங்கள் லாக்டவுன் டைமில் கூட நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம், முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு வீடியோ கால் கன்சல்டேஷன் மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ கன்சல்டேஷனுக்கான வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? மேடம் கீதாஞ்சலி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சென்னையிலிருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி தான். உங்க வயது என்னம்மா? என்னோட வயசு 28. ஓகே ஃபைன்மா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் கீதாஞ்சலி. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, பாடி வந்து ஸ்லக்கிஷாவே இருக்கு, தைராக்சின் டேப்லெட் வந்து எடுத்துக்க சொல்லிருக்காங்க. எவ்வளவு எம்ஜி எவ்வளவு நாள் இருக்கு? ஹலோ, எவ்வளவு எம்ஜி எத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கீங்க? சொன்னாங்களா
இருக்கு. டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது தைராய்டை தூண்டி விடுறதுக்கான தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு மூளையிலேருந்து நமக்கு தைராய்டை தூண்டி விடுறதுக்காக சுரக்கிறது தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். டி த்ரீ டி ஃபோர் நார்மலாக இருக்கும்போது தேவையில்லாமல் டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆட்டோமின் டிஸார்டர் அல்லது சப்கிளினிக்கல் தைராய்டு அல்லது ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம். அதுக்கு நீங்கள் 50 mg ஆரம்பித்து குறையவே இல்லை, சிம்டம்ஸ் அப்படியே தான் இருக்குன்னா மறுபடியும் 10 mg 150 mg போனாலுமே உங்களுக்கு வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது, அதுவே உங்கள் பாடிக்கு யூட்டிலைஸ் பண்ணி தெரியல, திருப்பி திருப்பி வெளியே இருந்தாலும் அதுவும் தெரியாது. ஸோ அப்போது அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இம்யூனோ மாடுலேட்டர் ஹர்ப்ஸ் கொடுத்து இது ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? சென்னை. ஓகே, சென்னை டி நகரில் தான் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் நேரில் வந்து கூட பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 0442433522. ஸோ டி நகரில் நீங்கள் நேரில் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சக்கரை வியாதி பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக சக்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒன்ஸ் இன்சுலின் எடுக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஒன்று சளிப்பு தன்மை வந்துடும். ஓ, நம்ம இன்சுலின் இவ்வளோ எடுத்துக்கிறோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இன்சுலின் எடுக்க ஆரம்பித்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா, சுகர் லெவலை குறைக்க முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா இன்சுலின் எடுக்கக்கூடிய டைப் ஆஃப் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின் நம்ம பேங்க்ரஸில் இன்சுலின் சுரந்தாலும் அதை நம்ம பாடிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாமல் தான் டைப் 2 டயபெட்டிஸ் வருது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் தான் எவ்வளோ எம்ஜியோ எவ்வளோ ஊசி கொடுத்தாலும் அடுத்தடுத்து யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கூடிய நிலமை இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ என்ன, ஆல்ரெடி நமக்கு உடம்புல இருக்கிற இன்சுலினே வந்து நம்ம பாடிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எப்படி டிஎஸ்ஹெச் ஹையாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சப்கிளினிக்கல் தைராய்டுன்னு சொன்னோமோ, இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் அகெயின் ஆட்டோமின் டிஸார்டர். ஸோ இம்யூன் சிஸ்டம் நமக்கு தப்பாக செயல்படுறதுனால நம்ம இன்சுலின் சொந்த இன்சுலினை நம்ம உடம்புக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாமல் வெளியிருந்தும் நிறைய வாங்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரியான நிலையில் நம்ம வந்து குடல் சுத்தி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 20 வகையான நீரிழிவு நோய்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வாதத்தினால, பித்தத்தினால, கபத்தினால அப்படிங்கிற வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு பார்க்குறதுக்கு நீர்க்குறி நெய்க்குறி மூலமாக அவங்க காலையில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரின் வந்து ஒரு கண்ணாடி கப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ட்ராப் ஆஃப் நல்லெண்ணெய் விடும்போது அதில் பார்த்தீங்கன்னா வாதமா பித்தமாக கபமாக அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, கபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ட ஆயில் வந்து அப்படியே இருக்கும் முத்து மாதிரி, பித்தம் அப்படின்னா பாம்பு மாதிரி நீண்டுட்டு போகும், வாதம் அப்படின்னா அவங்களுக்கு வளையமாக ஒரு ரிங்கு நம்ம மோதிரம் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு என்ன வகையான டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்தும் ரிவர்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் குடல் சுற்றி ரத்த சுற்றி லிவர் நல்லா இயங்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது பழைய கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இன்சுலின் இதுதான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும் நம்ம பிரெயினுக்கு. அப்போது அது செல்லுக்குள்ளே நுழையவிடும். இந்த இன்சுலினோடு சேர்ந்து பழைய டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால தான் செல்லுக்குள்ளே அது நுழையிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிலையில் கண்டிப்பாக பேதிக்கு ரத்த சுற்றிக்கு லிவர் கிளென்சிங் எல்லாம் எடுக்கும்போது என்ஹான்சிங் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் வஹிதா பானுங்க மேடம், திட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாங்கம்மா, சுகர் இருக்கு. ஓகே, உங்க வயசுமா? வயசு எனக்கு 38. ம், பேசலாமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. அதாவது 38 வயசாகுது, அது 4 வருஷத்துக்கு முன்னாலே பேபி தரிக்கப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. சரிம்மா. அது சுகர் குறையவே இல்லை அப்படின்னு நின்றுச்சு. சொன்னாங்க மாசமா இருக்க பையில இருக்கும், அது வந்து தன்னால குழந்தை பிறந்த நல்லா ஆயிரும் அப்படின்னாங்க. சரிம்மா. அப்புறம் சுகர் குறையவே இல்லை அப்படித்தான் இருக்கு. அதுக்கு 6 வயசு ஆகுது குழந்தைக்கு. சரி. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகல, அப்புறம் சுகர் குறையவே இல்லை. அதனால சுகருக்கு மாத்திரை வந்து ஜிஹெச்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். சரிம்மா. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்னு சொன்னாங்க. ஏன்னா எப்பவுமே பிளட் சுகர் வந்து அதிகமா இருக்கிறவங்க எல்லாருமே இன்சுலினும் செக் பண்ணிக்கோங்க. இன்சுலின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இன்சுலின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பேன்க்ரியாஸ் வந்து தூண்டி விடுறதுக்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்சுலின் வந்து ஒரு சிலருக்கு நிறையவே இருக்கும், ஆனால் சர்க்கரை வந்து குறைச்சி விடாது. ஸோ அந்த மாதிரியான நிலையில் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த சுத்திக்கெலாம் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே பிளட் சுகரு HbA1c இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கிறது தாண்டி இன்சுலின் லெவலையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு உங்கள் டாக்டரை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இன்சுலின் சுரக்குதா சுரக்கலையான்னு. அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் வேறுபடும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஊர்லேயும் கால் பண்ணிக்கிங்கம்மா?
திண்டுக்கல்ல வந்து நம்மளோட கேம்ப் ஒரு ஒரு மாசம் 16ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. நீங்க முடிஞ்ச நேர்ல வந்து பாக்கலாம் திண்டுக்கல்லே கேம்ப். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 0442433522. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சித்ராங்க மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க சித்ரா? நான் கோபில இருந்து பண்றேங்க. ஓகே சித்ரா, யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க. உங்க வயசுமா? வயசு 40ங்க. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் சித்ரா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க ஒரு கேள்வி என்னமா? மேம், ஊசி போட்டேங்க, கட்டி ஆயிக்குது அந்த இடத்துல, கரையில மாட்டேங்குது. கொஞ்சம் அது ஐஸ் கியூப்ஸ் இருந்தா வைங்க, அப்படி இல்லனா ஹாட் வாட்டர் ஏதாவது இருந்தா ஒத்தரம் கொடுத்தீங்கனா உங்களுக்கு அது அப்படியே டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். இல்லங்க மேம், இந்த ஒரு 1 ஏரே வந்து அப்படியே தான் ஆகுதுங்க. ஊசி போட்டா அந்த இடத்துல கட்டி மாதிரி ஆயிக்குதுங்க, கரையவே மாட்டேங்குது. சரிமா, அது சம்டைம்ஸ் பிளட் கிளாட் இருக்கும். காலைல எழுந்தே கொஞ்சம் 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றாமல் ஜூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்டில் ஈக்குவல் குவான்டிட்டி ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி கால் எடுத்துக்கோங்க. ரத்தம் வந்து கொஞ்சம் தின்னாகும். ஸோ திக்னஸ், பிளட் திக்னஸ் வந்து உங்களுக்கு தின்னாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் கட்டாது, த்ராம்போசிஸ் வராது, ஹார்ட் பிளாக்ஸும் கிளியர் ஆகும். ஸோ சின்ன வெங்காய சாறு தேனும் ரெகுலராக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சண்முகம் சத்தியம். சண்முகம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தொடர்ந்து கேளுங்க. இந்த வீசிங் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே, அப்புறம் அது போக இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்க, அதனால வந்துங்க இந்த வீசினால வந்து இந்த தடுப்பூசி போடலாங்களா, அதில் சைட் எஃபெக்ட் ஏதாவது வருமானு கேட்டேன். ஓகே, அது நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி பிபி, சுகர், அதுக்கப்புறம் ஹார்ட் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் வேக்சினேஷன் எடுக்கலாமா என்னென்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போதைக்கு கிட்னி ஸ்டோன் கரையிறதுக்கு நீங்கள் நீர்முள்ளி கஷாயம் சித்த மருந்து கடைகளில் வாங்கி அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிச்சுட்டு டெய்லியுமே காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. வாரம் ஒரு தடவை வாழைத்தண்ணி ஜூஸு, வாரம் ஒரு தடவை முள்ளங்கி ஜூஸ், அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ், இதெல்லாமே தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் ஈஸியாக கிளியர் ஆகிடும். பட் என்னாலும் தண்ணி நிறையா குடிக்கணும், யூரின் வந்தால் உடனே போயிடணும், அடக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம் கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு. ப்ளஸ் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா நல்லா மென்று சூ பண்ணி சாப்பிடுங்க, இல்லை ப்ரோட்டீன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். எதாக இருந்தாலுமே நல்லா சூ பண்ணி சாப்பிடும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வராது. அடுத்து வீசிங் ஆஸ்துமாக்கு வந்து ஜென்ரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து உள்ள இன்ஃபெக்ஷனோ ஒரு தூசியோ போகும்போது நம்மளோட மூச்சு குழாய்கள் வந்து சுருங்கிடும். ஒரு தொட்டாச்சி நீங்கள் தொட்டா உடனே ஸ்ட்ரிங்க் ஆகுதுல, அந்த மாதிரி சுருங்கிடும். ஸோ அதை விரிவுபடுத்துறதுக்கு ப்ராங்கோ டைலேட்டர் ஹர்ப்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் உங்களோட கபத்தெல்லாம் வெளியே நீக்கிறதுக்கு ஆடாதோட மணப்பாகு, இப்போ கொரோனா டைம்லேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதை கொடுத்துட்ருக்காங்க. ஆடாதோட மணப்பாக நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கற்பூராதி தைலம்னு ஒன்று சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும், ஓமம் கற்பூரம் தேங்காய் எண்ணெய் மூணு சேர்ந்த மருந்து. ஸோ அதை வந்து வெளியில் செஸ்ட்டில் ப்ளஸ் பின்னாடி பேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒத்தரம் கொடுக்கலாம். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ப்ராங்கோ டைலேட்டராக ஆக்ட் ஆகும். பச்சை கற்பூரம் வந்து முடிஞ்சால் ஒரு சின்ன பொட்டணத்தில் வச்சுட்டு அடிக்கடி இன்ஹேல் பண்ணுங்கள், அதுவும் வந்து நல்லா உங்களோட மூச்சு குழாய்கள் வந்து விரிவடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் இதுக்கான அருமையான மருந்துகள் இருக்குது. ஈரோட்டில் நம்மளோட கேம்ப் வந்து ஒரு ஒரு மாதம் 17ஆம் தேதி நடந்துட்டுருக்கு. 17ஆம் தேதி நீங்கள் ஹோட்டல் வெஸ்ட்லேண்டில் ஈரோட்டில் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர வேண்டிய நம்பர் 0442433522. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? செங்கல்பட்டு மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசு என்னம்மா? 21 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இல்லைங்க மேம், நான் பிரெக்னன்சி ட்ரை பண்றோம். ஓகே, மேரேஜ் ஆகி 10 மாசம் ஆகுது. சரிம்மா. 28 நாள்ல வந்துச்சு, இப்போ வந்து 23 நாள், 24 நாள் போகுது. சரி, நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் போனோம் மேம், தைராய்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலா தான் இருக்கு. சரி, இன்டர்வெஸ்ல இருக்கும்போது அந்த பர்ன்ஸ் எல்லாம் வெளில வந்து போகுது மேம். என்னன்னு தெரிய முடியுது, பிரெக்னன்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. சரிம்மா, அவங்களுக்கு இன்டர்கோர்ஸ் டைம்ல வந்து காஃப் மசில்ல பெயின் இருக்கா? இன்டர்கோர்ஸ் டைம்ல காஃப் மசில், கெண்ட கால்ல சத, அந்த சத இருக்குல்ல கால்ல, அதுல எதுவும் வலி இருக்கா?
ஆமா நாங்க அப்புறம் வலிக்கு அப்ப டியூப்ல வந்து பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குமா ஃபெலபின் டியூப் பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இருந்தாதான் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி காஃப் மசில் பெயின் இருக்கும் ஸோ ஒரு யூட்ரஸ் கிளென்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் கரைஞ்சு உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன்லேயே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்பெர்ம் வந்து எகு போய் ரீச் பண்ணுறதுக்கு வழி வகுக்கும் ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு கால் பண்ணிக்கீங்க செங்கல்பட்டு சென்னை டி நகரில் தான்மா இருக்குது நேரில் ஒரு தடவை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவும் எடுத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரிப்போர்ட்ஸ் எடுக்க வேணாம் ஏன்னா ஹைட்ரோசால்ஃபிங்கோகிராம் அந்த டெஸ்ட் டியூப் பிளாக் டெஸ்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் அந்த டெஸ்ட் எடுத்தேன் அதில் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே இப்போ நம்ம மருந்து சாப்பிட்டீங்க போய் பிளாக் கிளியர் ஆயிடுச்சா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை அந்த எனக்கு குழந்தைங்களாம் இப்போ டெஸ்ட் திருப்பி வேணாமாங்க அந்தளவுக்கு வலி இருக்கும் ஸோ எனக்கு ஐ மீன் நம்ம கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்ரெடி பிளாக் இருந்தால் தான் உங்களுக்கு காஃப் மசில் பெயின் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த டியூப் பிளாக்ல கிளியர் ஆகி வெளியே வரும்போது உங்களுக்கு அடுத்த இன்டர் கோர்ஸில் காஃப் மசில் பெயின் வராது அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த பிளாக் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சென்னை டி நகரில் தான் கிளினிக் நேரில் வந்து பாருங்கள் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் சுகர் இருக்கு எனக்கு ஓகேமா உங்களோட வயது என்னமா 38 ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க குளுக்கோபிளேஸ் 25 எம்ஜின் சாப்பிட்றேன் சரி அது சாப்பிட்டு கூட சுகர் கம்மி ஆகல உங்க பேரு அமீன் பாஷா சரி தைராய்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்ல தைராய்டு ஒண்ணும் இல்ல ஓகே அந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டும் சுகர் குறையல அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸாக இருக்கும் மோஷன் ஃப்ரீயாக போதா உங்களுக்கு ஆ போகுது ஓகே எவ்வளோ நேரம் தூங்குறீங்க ஒரு நாளைக்கு 10 hours தூங்குறேன் 10 hours இப்போ லாக்டவுன்னாலயா ஆமாம் ஓகே மத்தியானம் தூங்காதீங்க நைட் தூங்குற மாதிரி வச்சுக்கோங்க ரைஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் கைக்கூத்தல் அரிசி மத்தியானம் சாப்பிடுங்க காலையில் சத்துமாவு கஞ்சி அல்லது ராகி ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடுங்க நைட் வந்து ஒரு 2 கோதுமை தோசை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு புதினா சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சேஞ்சஸ் தெரியும் முடிஞ்சால் ஒரு 1 hour வாக்கிங் போங்க ஏன்னா எல்லாருமே வந்து சுகர் வந்துச்சுன்னா சுகர் மாத்திரை இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுட் டயட்லேயும் மாறுதல்கள் ஏற்படுத்திக்கிறது இல்லை லைஃப் ஸ்டைல்லையும் எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்திக்கிறது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சுகர் வந்து என்ன மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் ஆகாது அடுத்து புளியும் வந்து டோட்டலாக கட் பண்ணிவிட்டு தக்காளி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் கொஞ்சம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி வேணாம் தண்ணி நிறைய குடிங்க யூரின் மோஷன் ஃப்ரீயாக போங்க வேர்வை வர மாதிரி ஏதோ வேலை செய்யுங்க இது இதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸும் வந்து ரிவர்ஸ் ஆகும் பட் இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொண்டு வராதனால தான் அது அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக ஆகிடுது வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிட்ற மாதிரி அடுத்து முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி தனுராசனம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் அபி எங்க அம்மாக்கு பத்தி கேட்கணும்னு கால் பண்ணேன் ஓகேம்மா அவங்களுக்கு 38 ஆல்ரெடி ஏஜ் 6 மந்த்ஸ் முன்னாடி கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க ஓகே அந்த ஆபரேஷன் பண்ணி ஸ்டோன் ரிமூவ் பண்ணாங்க அந்த கிட்ட போய் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால இப்போ அவங்க வாக்சின் போடல வாக்சின் போடல ஓகே வாக்சின் போடலாமான்றது உங்களோட கேள்வியா இருக்காமா வாக்சின் போடலாமா ஓகே அதுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணியே இப்ப வயிற வலிக்குது அப்படினு சொல்றாங்க சந்தே மாமி தெரிக்கறாங்க அதனால வாக்சின் போடலாமா ஓகே மா நீங்க அந்த சர்ஜரி பண்ண டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணிக்க நல்லது இல்ல வெயிட் பண்ணி கூட நீங்க அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் என்னங்கிறது ஏன்னா சர்ஜரி பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறத டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுறது நல்லது தேவைப்பட்டால் உங்கள் அம்மாவுக்கு வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பிளட் தின்னஸ் கொடுத்துட்டு கூட வேக்சினேஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏஜ் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் கன்சிடர் பண்ணி நீங்கள் ரெகுலர் டாக்டர் செக்அப்பில் அந்த டாக்டர் தான் டிசைட் பண்ணும் ஓகே இந்த குறிப்பிட்ட நேர் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா வேக்சின் போடுறத பற்றி கேட்டாலும் ஒன்ஸ் எங்கள் பித்தப்பை கற்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் பித்தப்பையும் ரிமூவ் பண்ணிட்டோம் தொடர்ச்சி எங்களுக்கு அந்த வலிகள் இருக்குது அப்படின்ற பற்றி கேட்குறாங்க ஸோ அது எப்படி சரிப்படுத்துறது மேம் ஆக்சுவலாக வந்து பித்தப்பையோட வேலை வந்து பித்த நீரை வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதாவது நம்மளோட செவப்பு ரத்தணுக்கள் 120 நாளைக்கு அப்புறம் அழிஞ்சு சிதஞ்சு போயிடும் அந்த செவப்பு ரத்தணுக்களை எடுத்து ஒரு மூளை கூறாக வச்சு தான் நமக்கு பித்த நீர் வந்து உற்பத்தி ஆகும் லிவர் வந்து உற்பத்தி பண்ணுது அதை வந்து பித்தப்பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து சிறுகுடலில் வந்து இந்த பித்த நீர் கலந்து அதை ஜீரணம் பண்ணுது இப்போ பித்தப்பையை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொழுப்பு சக்தி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்போ என்ன ஆகுனா வாந்தி தான் வரும்
இப்போ அவங்க சொல்கிறாங்க ஏதாவது எதுவுமே ஜீர்ணாகலை, ஸ்டமக் பிளாட் ஆகும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து டோட்டலாகவே வாமிட்டிங் வர அளவுக்கு இன்டைஜஷன் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நிலையில் கொஞ்சம் குடலை சுத்திப்படுத்துறதுக்கு டெய்லியுமே பொன்னாவரம் மாத்திரை எடுத்துக்கலாம். ஸோ கீழ் நோக்கி உங்களுக்கு வந்து நல்லா டைஜஷன், ஐ மீன் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும்போது டைஜஷன் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அடுத்தது வயிற்றில் காற்று தங்காமல் கொஞ்சம் ஜீரணத்தை தூண்டி விடுறதுக்கு அஷ்டசூரணம் வந்து மூணு வேலையுமே லேசான வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் கலந்து கொடுங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பித்தப்பை இருந்தால் பித்தப்பையில் கல் இருந்தால் பித்தப்பை ரிமூவ் பண்ண தேவையில்ல. இப்போ கிட்னி ஸ்டோன் இருந்தால் கிட்னி நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாத்தையும் டயபெட்டிக்ஸ் கொடுத்து அந்த கிட்னி ஸ்டோனை யூரின்லேயே வெளியே வைக்க ட்ரை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து மோஷனிலேயே வெளியே வரும். ஏன்னா அந்த சிறுகுடலில் போய் அந்த டக்ட் கலக் அந்த இதை அவுட்புட் வந்து கலக்கிறதுனால ஸோ மோஷன் மலம் வழியாக இதை வெளியேற்றலாம். ஸோ எப்பவுமே சர்ஜரிக்கு முன்னாடி யோசிக்கிறது நல்லது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் பனிமலர் மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பனிமலர்? நாங்கள் திருவள்ளம்ல இருந்து கால் பண்ணுறோம் மேம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? என்னுடைய வயசு வந்து 32 மேம். ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் நேப்பில் தான்மா இருக்காங்க. ஓகே மேம். வணக்கம் பனிமலர், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மேம் எனக்கு வந்து இப்போ 3 மந்த்தாக பீரியட்ஸ் ஆகல மேம். ஓகே. ஹலோ மேம், சொல்லுங்கம்மா, கேட்டு தான் இருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணப்ப தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் தைராய்டு இப்போ டேப்லெட் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டாக பீரியட்ஸ் என்னன்னு இப்போ அகைன் மறுபடியும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேம், 3 மந்த்தாக இருக்கு. ஓகே, என்ன பிசிஓடி அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு முறை ஸ்கேன் பண்ணி இருக்கிறேன், அதுல வந்து பைலேட்டரலா பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து பிசிஓடிங்கிறது ஏற்கனவே வளர்ந்த முட்டை, உங்களுக்கு வந்து ஸ்டாக்னெண்டா உள்ளே தங்குறதுனால அடுத்தடுத்து முட்டை டெவலப் ஆகுறது இல்ல, அதனால உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் வரதில்ல. இருக்கிற வளர்ந்த முட்டையெல்லாம் கரைச்சி மாதவிடல வெளியே எடுத்துட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து முட்டைகள் வளர்ச்சி அடைஞ்சு ஹார்மோன்ஸ் வளர்ந்து பீரியட் சைக்கிள் ரெகுலேட் ஆகும். இதுல எதுவும் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? அட்டை மாத்திரை மாதிரி எதுவும் சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா திருவள்ளம் தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே சார், கொஞ்சம் சத்தமா பேசலாம். ஓகே ஃபைன் சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? எனக்கு வந்து ஒரு ஹலோ மேடம், சொல்லுங்க. ஏழுமலை கேட்டுதாங்க, உங்களுக்கு கேள்வி தொடர்ந்து சொல்லுங்க. போன வருஷம் வந்து மார்ச் மாசம் எனக்கு வந்து இந்த ரைஸ் கிட்னில இது வர முடியுமா? எந்த இடம் மேடம்? டி நகர், மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், நடேசன் பார்க் பக்கத்தில். எல்லா நாளுமே இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு வேணும்னா அப்பாயின்மெண்ட் மெசேஜ் அனுப்புகிறோம், அந்த மெசேஜ் நீங்கள் காமிச்சிங்கன்னா அலோ பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 044-2433-5222. ஓகே, அவைலபிள் மார்னிங் 8 ஈவினிங் 7 நீங்க எப்ப வேணா வரலாம். ரிப்போர்ட் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, 9600-000-37. உங்களோட உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது சித்தா மெடிக்கல் ஷாப் இருந்தா ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் தற்சமயத்துக்கு வாங்குற மாதிரியும் சஜஸ்ட் பண்ணுவோம்.
ஃப்ரீ வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் தான், நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேரு சலீம். எங்க இருந்து கால் பண்றீங்க சலீம்? நான் வந்து கோயம்புத்தூர் இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இல்ல இல்ல, புதுயுகம் போட்டு சேனல் போட்டுனா அதுக்காக கால் பண்ணேன். நிச்சயமா சார். ஆமா சார், புதுயுகத்துக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. இது யாருக்கான கேள்வி? இது வைஃப்க்கான கேள்வி. உங்க வைஃபோட வயசு என்ன சார்? வைஃப் வந்து சார் யாத்னி. அவங்க வயசு என்ன சார்? வயசு வந்து 38. ஓகே ஃபைன் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சலீம், சொல்லுங்க, உங்களோட வைஃப் யாஸ்மினுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் வந்து இது என்ன வயிறு வலி சொல்லிட்டாங்க, ட்ரீட்மென்ட் பார்த்தாங்க. ஓகே, ஹலோ, தொடர்ந்து கேளுங்க, ஒரு டிவி வால்யூம் குறைச்சுக்கோங்க. வயிறு வலி சொல்லினா ட்ரீட்மென்ட் எல்லாம் பார்த்தோம். ஓகே, ட்ரீட்மென்ட் பார்த்தா வந்து சாப்பிடுறது இல்லை, சாப்பிட்டா வந்து சாப்பிடாதுன்னு தெரியாது இருக்காங்க. சரி, ஆக்சுவலாக வயிறு வலினா வயிற்றுல அல்சரா, வயிற்றுல தான் எல்லாமே இருக்கு ஆர்கன்ஸ். இப்போ உங்களுக்கு யூட்ரஸும் வயிற்று வலி தான், வயிறு வயிறு பார்த்தோம். ஓகே, மருந்து மதல கொடுத்தாங்க. சரி, எந்த ஆர்கனில் ப்ராப்ளம் உங்களுக்கு? லிவரில் பிரச்சனையா? ஏன்னா வயிறுனா உங்களுக்கு டோட்டலாக இல்லை, எல்லா டைப் ஆஃப் பிரச்சனையும். அல்சர்னு சொன்னாங்களா? வந்து அது இல்லை இல்லை, வயிறு வந்து வயிற்றுனா எல்லாம் கொஞ்சம் வயிற்று ப்ராப்ளம் கொஞ்சம். கோயம்புத்தூர்ல அப்பாயின்மெண்ட் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ யாராவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் அது காமிச்சிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்க்கறனாலும் பார்க்கலாம் சார். ஏன்னா உங்களோட ஒய்ஃபை நீங்கள் முடிஞ்சால் கூட்டிகிட்டு வந்து நேரில் ஒரு தடவை பார்க்கறது நல்லது. ஏன்னா கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு, ஏன்னா ஒய்ஃப்க்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான ஆலோசனைகள் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா தற்சமயத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி சொன்னால் 9600000037, இன்னொரு நம்பர் 38. ஸோ இதுக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு டாக்டர் டிஸ்கஷன் ஆன்லைனில் எடுத்தீங்கனாலும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சரண்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க சரண்யா? நாங்க கேரளால இருந்து கூப்பிடுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு? வயசு 28. ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சரண்யா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு பீரியட்ஸ் ஆகுறதுல வந்து பிரச்சனை இருக்கு. ஓகே, ஒரு குழந்தை தான் இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்கு பீரியட்ஸ். ஓகே, இருக்குல பீரியட்ஸ், எத்தனை மாசத்துக்கு ஒருக்கு பீரியட்ஸ் வருது? இப்போ ஒரு 6-7 மாசமாவே அப்படி தான் இருக்கு. ஓகே, பிசிஓடி தைராய்டு அந்த மாதிரி செக் பண்ணீங்களா? பெருங்காயம் பூண்டும் கருப்பட்டி இது மூணுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலைல காலைல எம்டி ஸ்டொமக்ல எடுத்துருவாங்க. கர்ப்பையில தேவையில்லாத கெட்ட வாயுக்களோ அழுக்குகளோ இருந்தாலும் கிளென்ஸ் அவுட் ஆகும். சமயத்தில் நீர் கட்டி இருந்தால் கூட கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கர்ப்பை சுத்தமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகும். தண்ணி நிறைய குடிங்க, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போங்க, பிராய்லர் கோழி பால்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டில் வந்து ப்ராப்பராக டைமுக்கு தூங்க, ஒரு 10:00 தூங்குனீங்கன்னா மார்னிங் ஒரு 7 அந்த ரேஞ்சில் தூங்கணும். மத்தியானம் வந்து தூங்கக்கூடாது. ஸோ இது வந்து மாற்றி செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆகாது. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் லாக்டவுன் முடிச்சோடனே நீங்கள் நேரில் வந்து பார்க்கறனா கேரளானா உங்களுக்கு கோயம்புத்தூர் எங்களோட பிரான்ச் இருக்காது, பக்கமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் நீங்கள் சப்போஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு கூட மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் போஸ்ட்லேயே கூட வாங்கலாம். ஸோ ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கோமதி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க கோமதி? நாங்க மேல் மருத்துவர்ல இருந்து மேம். ஓகே ஃபைன் மா, இது யாருக்கான கேள்விமா? இது எங்க வீட்டுக்காரருக்காக மேம். அவரோட வயசு?
அவருடைய வயசு 33 ஓகேமா, டிவி பார்த்து பேச வேண்டாமா, டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எங்க வீட்டுக்காரருக்கு வந்து அங்கங்க நரம்பு சுருட்டின்னு அந்த இடத்த வலிக்குதுன்னு சொல்றாரு மேம். என்னன்னா வெயில்ல போனாக்கா மயக்கம் வர மாதிரி இருக்கு, கை கால் எல்லாம் வலிக்குது, முட்டிக்கு அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். கால்ல வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கா? என்ன வேலை செய்யறாங்க? தொட ஒன் சைடு அப்படியே மறுத்துட்டு மேம், எந்த சைடு படுக்கிறோமோ அந்த சைடு மறுத்துட்டுன்னு. அப்புறம் வந்து இந்த ஜாயிண்ட் பெயின், இந்த முட்டி எல்லாம் ஃபுல்லா வலி வலி. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பலவீனம் சம்பந்தமான பிரச்சனைகள். என்ன வேலை செய்யறாங்கம்மா? கொத்தனார் மேம். ஓகே, அதனால தேவையான சத்துள்ள ஆகாரங்கள் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். புளி குறைச்சிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. தக்காளி எலுமிச்சம்பழம் புளி சேர்த்துக்கலாம், ஐ மீன் அந்த புளிப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேரிச்சம்பழம் அத்திப்பழம் கொடுங்க. ப்ளஸ் காலையில் நைட் ரெண்டு வேலையுமே பாலில் தேன் கலந்து குடிக்க சொல்லுங்கள். ரொம்ப டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்க சொல்லுங்கள். ஸோ இதிலே வந்து மசில் போனுக்கு தேவையான கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்கும். ஒரு செவ்வாழைப்பழம் பால் தேன் இது வந்து நைட் கொடுத்துருங்க. காலையில் வெறும் பால் தேன் ப்ளஸ் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் கிடச்சா அப்பப்போ கொடுங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரத்தம் நல்லா உரமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பிளட் நல்லா உங்களுக்கு உரமாச்சு அப்படின்னாவே சாரம் சினி ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலம் எல்லாமே விருத்தி அடையும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். இப்போதைக்கு முடிஞ்சால் லாக்டவுன்லாம் முடிச்சோன்னு நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் ரமேஷ். மேடம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ரமேஷ்? வணியம்படி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்கள் வயசு? 37. ஓகே, பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் சார். மேடம், எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷமா இருக்கு மேடம். சளி மட்டும் சரி வந்துனே இருக்கு மூக்குல. ஓகே, இது காத்து பட்டாலே சரிங்க, அப்புறமா எதனா கோல்டான பொருள் சாப்பிட்டாலும் சரிங்க, சளி வந்துட்டே இருக்கும், சிம்பிள் வந்து வந்துட்டே இருக்கும். இதுக்கான கேள்வி தான் மேடம். ஓகே, அப்போ எவ்வளவு எவ்வளவு வருஷமா இருக்கு உங்களுக்கு இந்த ரைனைட்டிஸ்? ஒரு 5-6 வருஷம். ஓகே, மூக்குல சத வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் இது சொல்லணும், சைனஸ் ப்ராப்ளமா இருக்கு அப்படினு. சரி, ஆக்சுவலா நீங்க சுடு தண்ணில குளிப்பீங்களா? சுடு தண்ணில எல்லாம் குளிப்பீங்க டெய்லி காலையில? அத முதல்ல மாத்துங்க, நார்மலான தண்ணில குளிங்க, சைனஸ் வராது. ஏன்னா நிறைய சைனஸ் பேஷண்ட்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க, எனக்கு வந்து சைனஸ் இருக்குது, நான் சுடு தண்ணி ஷவரில் குடிக்கிறேன்னு சொல்லி நின்று அந்த தலையில் இருக்கிற அந்த போர்ஸ் மைன்யூட் போர் ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நீர் வந்து உள்ளே இறங்குது. ஸோ அதை வந்து மாற்றுங்க. அடுத்தது சைனஸ் இருக்குன்னா தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன், எண்ணெய் வச்சா எனக்கு சீதலம் பிடிச்சிரும், அது ஒரு அடுத்த மித்து. இப்போ எப்படி இத்தனை நாளாக வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தா சளி பிடிச்சிரும், நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், ஆரஞ்சு சாப்பிட்டா சளி பிடிச்சிரும்னு எல்லா சளிக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கொரோனால நுரையீரல் பாதிச்சா என்ன கொடுக்குறாங்க, அதை என்ன சாப்பிட சொல்கிறாங்க? விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் லெமன்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு மாற்றி பேசுகிறாங்கிற மாதிரி இருக்கும், பட் இதுதான் உண்மை. சுடுதண்ணியில் குளிக்காதீங்க, பச்சைத்தண்ணியில் குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சைனஸுங்கிறது உடல் சூட்டுனால வருது, ஒன்றா மோஷன் சரியாக போகாதனாலேயோ அல்லது உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனாலையோ தான் வரும். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு கடுக்கா பவுடர் வந்து டெய்லி நைட் வந்து சுடுதண்ணியில் கரைச்சி குடிங்க, இல்லையா? நிலவார பொன்னாவர மாத்திரை வடிவத்துலையும் கிடைக்கிறது, ரெண்டு ரெண்டு மாத்திரை டெய்லி சாப்பிடுங்க, வயிறு நல்லா கிளியர் ஆகும். அடுத்தது வயிறு கிளியர் ஆச்சுன்னா மூளை சூடு கம்மியாகும், மூளை சூடு கம்மியாச்சுன்னா அந்த சூடு வந்து உங்களுக்கு தலை வரைக்கும் போயிட்டு நீராவி மாதிரி கோக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைனஸ்லேருந்து வெளியே வரலாம். அதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் திங்கள் புதன் சனி மூணு நாள் ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனை வராது. அப்படி நீங்கள் தலை குளிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும், காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஸ்கேல்ப்லாம் நல்லா தொடச்சி ஹேர்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு விராலி மஞ்சள் எடுத்துட்டு ஒரு கேண்டிலையோ விளக்குலையோ காமிச்சு அதுலேருந்து ஃப்யூம்ஸ் போக வரும், அதை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். தலையில் தான் நீர் கோத்துருந்தா கூட அதெல்லாமே எலிமினேட் ஆகி உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வராது. இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கிடச்சிதுன்னா ஒரு 4 மாத்திரை எடுத்து டம்ளர் கடியில் வச்சு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதை இஞ்சி சாறு தண்ணி ஊற்றாமல் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெத்தியில் கன்னத்தில் மூக்கு மேலாம் போட்டுக்கோங்க. உள்ளே அதிகமாக நீர் அதை கோத்துருந்தா அதெல்லாம் இழுத்துரும், உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு சரியாக நிரந்தரமாக தீர்வாக்கிறதுக்கு 1 மாதங்கள் நீங்கள் மருந்து எடுத்தீங்க அப்படின்னாவே இது நிரந்தரமாக தீர்வாயிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் லாவண்யாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க லாவண்யா? கல்பாக்கத்துல இருந்து பண்றேன் மேம். ஓகே ஃபைன் மா. இது யாருக்கான கேள்வி லாவண்யா? எனக்கு தான் மேம். உங்க வயசு? பையன் கன்சீவா இருக்கும்போது 5வது மாசம் சுகர் வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் சரியாயிடும் சொன்னாங்க.
மாத்திரை 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் சுகர் வந்துச்சு. பிறந்த பிறகு பையன் கன்சீவ் ஆகி பிறந்ததும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் சுகர் வந்தது. மாத்திரை எடுத்தேன், ஆனா எனக்கு மாத்திரை ஒத்துக்காது மேம். கிளசினார் M80 எடுக்கிறேன், கிளசினார் அந்த மாத்திரை. அது எடுத்தாலும் எனக்கு சுகர் குறையாது மேம். சரி, நான் அந்த ஃபுட்ல நீங்க ஒரு தடவை இன்சுலின் செக் பண்ணிக்கோங்க, இன்சுலின் லெவல் செக் பண்ணிக்கோங்க. வரும்போது சமீபமா ரொம்ப ஃபாஸ்டிங் முன்னாடி அதிகமா இருக்கு, ஃபாஸ்டிங் பின்னாடியும் அதிகமா இருக்கு. சாப்பிட்ட பிறகும் நிறைய சுகர் இருக்கு. ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் ரெண்டுமே எவ்வளவு மாத்திரை போட்டாலும் குறையவே இல்லை அப்படின்னா உங்களோட இன்சுலின் லெவல் செக் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு இன்சுலின் ஆல்ரெடி உடம்புலேயே உற்பத்தி ஆகும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல. அப்படி இருக்கும்போது இது ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். இம்யூனோமாலேட் ஹெர்ப்ஸ் பிளஸ் ரத்த சுத்தி குடல் சுத்தி லிவருக்கான மருந்துகள் உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு மாதிரி வந்து லிவர்ல எதுவும் ஃபேட்டி லிவர் இருக்கா? அல்ட்ராசவுண்ட் நமிச்சலா இருக்கு, உதறலாம் நமிச்சல் மாதிரி வந்து. அது ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆச்சுனாவே ரத்தம் அவ்வளோ கேடு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ரத்த சுத்தி கொடுத்தா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி சரியாகும். லிவர் ஃபேட்டி லிவரா இருக்கா? ஸ்கேன் எதுவும் எடுத்து பாத்தீங்களா? அப்டமன் ஸ்கேனு பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் ஹரிபிரசாத்ங்க, பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். ஓகே ஹரிபிரசாத், இது யாருக்கான கேள்வி? எனக்கான. உங்க வயசு? 25. பேசலாம், டாக்டர் நைபில் தான் இருக்காங்க. வணக்கம் ஹரிபிரசாத், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? போஸ்ட் கோவிட் கொரோனா வந்து முடிஞ்சு பாசிட்டிவ் ஆகி 20 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த தலைவலி மட்டும் இருந்துட்டே இருக்கு. அந்த சைனஸ்ங்கிறது ஃபுல்லா வலிக்குது. ஒரு சில சமயம் ஒத்த தலைவலியமா இருக்கு, ஒரு சில சமயம் ரெண்டு பக்கம் வலிக்குது, ஃபுல்லா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நான் இப்போ தான் சொன்னேன் விராலி மஞ்சள் இருக்குல்ல அதோட புகை எடுத்துக்கோங்க. விளக்கில் இல்லைனா கேண்டில் நல்லா அந்த காமிச்சிட்டு அதோடைய ஃபியூம்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நீர்க்கோவை மாத்திரை வந்துட்டு இஞ்சி சாரில் கலந்து நெத்தியில் கன்னத்தில் மூக்குமாலாம் போடுங்க. இதுவே வந்து நல்லாயிருக்கும். ஸ்டீம் நீங்கள் இன்ஹலேஷன் பண்ணுறது இந்த நீராவி பிடிக்கிற போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கற்பூரம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கிராம்பு ஒரு ஸ்பூன், இதெல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை ஸ்டீம் இன்ஹலேஷன், நீர்க்கோவை மாத்திரை 1 தடவை ஒரு நாளைக்கு, ப்ளஸ் விராலி மஞ்சள் போகை, இது தொடர்ந்து ஒரு 2 நாள் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும். ப்ளஸ் போஸ்ட் கோவிட் வந்து கொஞ்சம் பலவீனம் இருக்கும், அதுக்கு அமுக்கரா சூர்ணதாக இருந்ததுன்னா தேனில் கலந்து டெய்லியும் 2-3 வேளை சாப்பிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே ரீகெயின் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த சர்க்கரை வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சர்க்கரை வியாதியை எடுத்த உடனே எல்லாருமே சொல்லக்கூடாது உணவு கட்டுப்பாடு, நான் கண்டினியூஸாக சப்பாத்திகள் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன், நான் ரைஸே எடுத்துக்கிறதுலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ யங்ஸ்டர்ஸ் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது ரெண்டுத்துலேயுமே ஒரே அளவு தான் இருக்குது, எதுக்கு நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது புரியறது இல்லை, சப்பாத்தி தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே ஒரு குறிப்பிட்ட உணவு கட்டுப்பாடை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க, மிச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ ஆக்சுவலாக சப்பாத்தியும் நல்லதான், ரைஸும் நல்லதான், பட் ரைஸ் வந்து எடுக்கக்கூடிய வடிவம் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது. பாலிஷ் போட்டு வெள்ளை வெள்ளையன்னு அந்த கலருக்காகவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து இல்லாமல் கொஞ்சம் அதாவது மீசோகார்ப் எண்டோகார்ப் அந்த மாதிரி லேயர்ஸில் வந்து உள்ளிருக்கூடிய எண்டோகார்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஃபைபரோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த நார் சத்து வந்து இமீடியட்டாக நமக்கு சர்க்கரையை கன்வெர்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்போது எனர்ஜியும் கிடைக்குது ஒரு சைடு, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சத்தும் அதிகமாகறதில்ல. அடுத்த விஷயம் வந்து சப்பாத்தியும் ரைஸும் எப்பயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. இப்போது சப்பாத்தி ரைஸ், ஏன்னா நமக்கு சப்பாத்தி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வகையான டெம்பரேச்சர் நம்ம பாடிக்கு தேவைப்படுது, ரைஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வகையான டெம்பரேச்சர். சப்பாத்தி சாப்பிடும்போது நார்மலாக கொஞ்சம் கூலண்ட்டான வாட்டர், இப்போ மண்பானையில் வச்ச தண்ணியோ அல்லது ஐஸ் வாட்டரோ குடித்தா கூட சப்பாத்தி டைஜஸ்ட் ஆகும். ஆனால் ரைஸ் வந்து ஹாட் வாட்டர் குடித்தா தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ ஏன்னா ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து அது டைஜஷனுக்கு எடுத்துக்கும்போது சப்பாத்தி ரைஸ் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. நைட் சப்பாத்தி எடுத்துக்கிட்டாங்கன்னா மத்தியானம் கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கலாம். காலையில் ராகி ரொட்டியோ அல்லது மில்லட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு அதை வந்துட்டு கொஞ்சம் ரொட்டி மாதிரியோ அல்லது அடை மாதிரியோ சுட்டு சாப்பிடும்போது, அல்ல அடைனா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் சுண்டல் வகைகளும் வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் வரமிளகாயும் போட்டு அதை அரைச்சி அதை அடை மாதிரி சாப்பிட்லாம். ஸோ பெசரட் மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரோட்டீனும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு ஜாஸ்தி பசிக்காது. ஏன்னா நமக்கு வந்து சுகர் வந்து உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து இருந்து நமக்கு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிக்க முடியல. அடுத்தது நம்ம உடம்புலேருந்து மசிலை தின்ன ஆரம்பிக்கும்,
அப்போ மசில் எல்லாமே வேஸ்டிங் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஒல்லியிட்டே போகும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை வந்து மசிலை தக்க வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட்டும் அடிஷ்னலாக எடுத்துக்கணும் டயபெட்டிஸில் இருக்கிறவங்க. ஓகே ஃபைன் டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலிங் பேஃபிங் வால்.